இலங்கை போலீஸ் சேவை பாதுகாப்பு படை மற்றும் சிறைச்சாலை திணைக்களத்திற்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலிருந்து அதிகளவான இளைஞர் யுவதிகளை இணைத்துக் கொள்ளவுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குறிப்பாக நாடளாவிய ரீதியில் உள்ள சகல போலீஸ் நிலையங்களிலும் தமிழ் மொழி தெரிந்த இரு உத்தியோகத்தர்களை கடமையில் இருத்தவுள்ளதாகவும் குறிப்பிட்ட பிரதமர் இதன் மூலம் வடக்கு கிழக்கில் உள்ள தகவல்களை சரியான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது வடக்கு கிழக்கு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். द्रविड़ निलधारी हिटिया सेवे करना हिटिया एक पैत्तकिन मे बलपैम निशा अनेक कथें असूतुने कोलहालें पासे सहभागिन संख्या ஆரம்ப காலத்தில் பாதுகாப்பு படையிலும் போலீசிலும் அதிகளவானவர்கள் பணியாற்றியிருந்த போதும் கடந்த யுத்த சூழ்நிலை காரணமாக தமிழர்கள் குறித்த பணிகளில் இணைந்து கொள்ளவில்லை என சுட்டிக்காட்டிய பிரதமர் நல்லாட்சியில் 2016 தமிழர்கள் போலீஸ் சேவையில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அத்தோடு எதிர்வரும் காலங்களில் பாதுகாப்பு பிரிவுகளுக்கான ஆட்சேர்ப்பில் வடக்கு கிழக்கு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். කොස්තාපල ඇඳුම්කරුවන් 216 දෙනෙක් බඳවා ගැනීමට නියමිතයි. ඔවුන් අතරින් 151 දෙනෙක් අයත් වන උතුරු පළාතටයි, නැගෙනහිර පළාතට අයත් ගන්න 57යි.